Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோனா இந்த மாதிரி ஹேர் பேண்ட் வந்து எப்படி கட் பண்றது, எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு உள்ளத பத்தி தான் பார்க்க போறோம். ஈஸி தான். இதுவும் கட் பீசஸ்ல நம்ம ஸ்டிட்ச் பண்ணாதான். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்கறவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள நோட்டிபிகேஷன் பெல் அழுத்தி வைங்க. अगर वीडियोस वो उड़न उड़न उ हेर बैंड वो नम्बर एप्ली कट पड़े एप्ली स्टिच पड़े अब पापम पारें एव्व अलग इत कड़ वांगन नम्बे स्टिच पड़ा ईसिदा इत वो एप्ली कट पड़ी तयक अब वीडियो पापम वांग वीडियो कोव இப்போ பாருங்க இந்த ஹேர் பாண்டுக்கு நம்ம ஹெட் போ ஹேர் பாண்டுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் எலாஸ்டிக் எடுத்துக்கேன் கொஞ்சம் கட் பீஸ் கிளாத் எடுத்துக்கேன் இதோட மெஷர்மென்ட் என்னன்னு உள்ளத பாப்போம் ஃபர்ஸ்ட் இந்த எலாஸ்டிக்கோட மெஷர்மென்ட் பாப்போம் ना 6.5 inches कट पड़े कमिया वाणा कमिया कट पड़ल 6.5 inches नेक्स्ट मेरी और पीस एड़ोड मेशरमेंट फर्स्ट पापो इं 10 inches उयर एव्लो पाती 3.5 inches 3.5 inches उयर 10 inch இந்த மெஷர்மென்ட்ல ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கேன் ஒரு பீஸ் தான் அடுத்து என்னன்னா இது பெரியதா ஒரு பீஸ் கட் பண்ணிருக்கேன் இதோட மெஷர்மென்ட் என்னன்னு உள்ளத பாப்போம் ஹாஃப் இன்ச் இருக்கு இதுல இருந்துங்க 14.5 inches இருக்கு அதே மாதிரி இந்த சைடா 14.5 inches இருக்கு नेक्स्ट इोड उयरम पाती 8 inches एट इंचस् पदना इं एट पीस वो कट पड़े फर्स्ट इतिया पीस एना पड़न इप्ली रेडा मड़च पड़ेंगे रेडा मड़च पटे पिन पड़ना पिन पड़को इदले इरुंदु इदला 1/2 inch तयल दुंब विट्टु स्ट्रेटा ओरु तयल बोट्टु एडुत्तुकणुम तयल बोट्टु एडुत्तुट्टु नम्म पक्कम मात्ति एडुक्कणुम नेक्स्ट इनि एन्न पण्णणुम्ना इंद पीस अदे मादिरि इप्पडि रेंडा मडिच्चुकोंगा रेंडा मडिच्चिट्टु 1/2 inch तयल दुंब विट्टु इंद मादिरि इदला तयिक्किर मादिरि ओरु तयल पोट्टु पक्कम मात्ति नम्म एडुक्कणुम फर्स्ट ना मार्क पड़ी वचरकोल अइन स्ट्रेट और तयल पटेव क्लाथ अच्छा पीस नम्बर लाइन पट वो अइन वो तयल पटेड़ों वे तचि पीस कट तचि कट पकमाटी पकमाटी
இதே மாதிரி இந்த பீஸையும் பக்கமாட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த மாதிரி பக்கமாட்டி எடுத்தாச்சு. இனி இந்த கிளாத்தை என்ன பண்ணணும்னா போ மாதிரி இதை ரெடி பண்ணணும். இந்த தையல் வந்து தையல் வர இடத்துல வரணும். இந்த தையல் நான் வரதுல இது பேக் சைடில் வர மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ஃப்ளேட் மாதிரி எடுங்க. எடுத்து இந்த மாதிரி பிடிச்சி வச்சுட்டு இப்படி வச்சுட்டு ஒரு நாட் இந்த ரெண்டு ஃபிங்கரையும் உள்ளாடி விட்டு இதை பேக் சைடில் எடுத்தால் போதும். இப்படி நாட் போட்டாச்சு. இது சென்டரில் வர மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. அங்கேயும் இங்கேயும் சைடு மாதிரியெல்லாம் போகாமல் கரெக்டாக மிட் பாயிண்ட் எடுத்து அந்த மாதிரி ஒரு நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இவ்வளோதான். இப்போ ரெண்டு சைடாக நம்ம விரித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி வரும் பாருங்கள். இப்போ ஒரு போ சைஸில் இருக்குது. இது நாட் மட்டும்தான் போட்டிருக்கோம். இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் இனி என்ன பண்ணணும்னா இந்த சின்ன பீஸ் நம்ம கட் பண்ணி பக்கம் மாற்றி வச்சுருக்கோம்ல தச்சு இதில் வந்து இதுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த எலாஸ்டிக் எடுத்துகிட்டு இதை பக்கம் மாற்றி வச்சுருக்கல அந்த துணிக்குள்ளாடி இந்த எலாஸ்டிக்கை விட்டு இந்த சைடு விட்டு அந்த பக்கமாக நம்ம எடுக்கணும். பாருங்க உள்ளாடி நம்ம விட்டாச்சு. இது இந்த எண்டில் இருந்து இனிய அந்த சைடு நமக்கு அது போகாமல் இருக்கிறதுக்கு இதில் ஒரு தையல் தச்சுக்கிடுவோம். இப்படி ரஃபாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்னா அந்த ஊக்கு இங்கே இருக்குது அடுத்த பக்கம் எடுத்துக்கிடுவோம். வந்தாச்சு. இந்த சைடையும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி வரோம். நெக்ஸ்ட் இனி என்ன பண்ணணும்னா இந்த நாட் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா இதுக்கு உள்ளாடி இதை இப்படி வச்சுட்டு இதை பேக் சைடு வைக்கணும். வச்சுட்டு இந்த எலாஸ்டிக்கை உள்ளாடி வச்சுட்டு இந்த சைடு ஒரு ஃபோல்டு இந்த சைடு ஒரு ஃபோல்டு இந்த கவர் ஆகிற மாதிரி இப்படி ஜாயிண்ட் ஆகும். இதில் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிடுவோம். ரெண்டு தையல் போடணும்னா போட்டுக்கோங்க. இனி இதை எப்படி பிடிச்சிட்டு இழுத்தா போதும். இந்த சைடு திருப்பி பாருங்கள். இந்த தையல் போட்ட இடமே தெரியாது. இனி அடுத்த பக்கம் எடுத்துட்டு இதில் வச்சுட்டு இந்த இங்கேருந்து இங்கே ஒரு மடிப்பு அதை ஓவர்லாப் பண்ணி இங்கேருந்து இங்கே ஓகேவா. இனி இதில் வந்து ஒரு தையல் போட்டு இதில் இருந்து இங்கே ஒரு தையல் போட்டு எடுக்கணும். ஈஸிதான். தையல் போட்டு முடிஞ்சு இனி வந்து எப்படி இருக்குன்னு உள்ளதை நம்ம தலையில் வச்சு பார்ப்போம். அப்படியே இவ்வளவு இவ்வளோதான் ஸ்டிச் பண்ணி முடிஞ்சு இனி எப்படி இருக்குன்னு உள்ளதை நம்ம தலையில் வச்சு பார்க்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணி முடிஞ்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நான் சும்மா ஜஸ்ட் இந்த ஒரு கார்ட்போர்டில் வந்து எடுத்து நான் வச்சுருக்கேன் ஷோ பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். நம்மளே ரெடி பண்ணலாம். ஈஸி தான். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உங்களுக்கு கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.